முதலாம் ஸ்ட்ரக்சரில் ஏ பாட்டில் முதலாவது கேள்வி. ஒரு லூயி கட்டமைப்பில் உள்ள அணு ஒன்றின் ஏற்றம் கியூவை துணிவதற்கு கீழே தரப்பட்ட கோவையை பொருத்தமான கட்டங்களில் என்ஏ, என்எல்பி, என்பிபி ஆகிய பதங்களை இடுவதன் மூலம் நிரப்புக. இங்கு என்ஏ என்றது அணுவில் உள்ள வலுவளவு இலத்திரன்களின் எண்ணிக்கை, என்எல்பி என்றது தனிச்சோடிகளில் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கை, என்பிபி என்றது அணுவைச் சூழ உள்ள பிணைப்புச் சுவடிகளின் எண்ணிக்கை. கியூ அப்படி கணிக்கிறேன்டா, அணுவில் உள்ள வலுவளவு இலத்திரன்களின் எண்ணிக்கையிலிருந்து தனிச்சோடிகளில் உள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கையையும் அணுவைச் சூழ உள்ள பிணைப்புச் சுவடிகளின் எண்ணிக்கையின் அரைவாசியையும் கழிப்பதன் மூலம் நாங்கள் கியூவை துணிஞ்சு கொள்ளலாம். ஆகவே நாங்கள் கியூ எப்படி எழுதலாம் என்றால், கியூ சமன் என்ஏ மைனஸ் என்எல்பி மைனஸ் ஹாஃப் என்பிபி என்று எழுதலாம். பொருத்தமான கட்டங்களில் என்ஏ, என்எல்பி, என்பிபி ஆகியவற்றுக்கான பெறுமானங்களை இடுவதன் மூலம் கீழே தரப்பட்டுள்ள கட்டமைப்பு எஸ்ஓஎஃப் டூவில் எஸ்னது ஏற்றம் கியூ சல்பரை கணிக்கின்றது. இந்த சல்பரில் சுற்றியுள்ள வலுவள இலத்திரங்களின் எண்ணிக்கை 6, அதில் தனிச்சோடிகளில் உள்ள இலத்திரங்களின் எண்ணிக்கை 2, அதே நேரம் பிணைப்புச் சோடிகளில் உள்ள மொத்த இலத்திரங்களின் எண்ணிக்கை 8. அதை கொண்டு நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்ச அந்த சமன்பாட்டில் போட்டோம்னா கியூ சல்பர் சமன் 6 - 2 - 8 என்று வரும். அது சுருக்கிறோம்னா 0 என்று கூட வரும். CLO2F2+ AN-க்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயி கட்டமைப்பை வரைகின்ற அடுத்த கேள்வி இருக்குது. இந்த கேள்வி பார்த்தோம்னா சிஎல் மையணுவாக வச்சு, அதாவது குளோரினை மையணுவாக வச்சு நாங்கள் கீறினோம்னா எங்களுக்கு கட்டமைப்பு சரியாக வரும். ஆகவே இந்த கட்டமைப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த கேள்வி, சயால்வின் மூலக்கூட்டுக்கான மிகவும் உறுதியான லூயி கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. இம்மூலக்கூட்டுக்கான மேலும் இரு லூயி கட்டமைப்புகளை, அதாவது இரு பரிவு கட்டமைப்புகளை வரைக. முதலில் இந்த கட்டமைப்பில் பார்த்தோம்னா ஒட்சனுக்கு, ஒட்சனில் இருக்கிற தனிச்சோடி இலத்திரன் உண்டு. அங்கே சல்ஃபருக்கும் ஒட்சனுக்கும் இடையிலே ஒரு பை பிணைப்பை உருவாக்க சல்ஃபருக்கும் ஒட்சனுக்கும் இடையில மும்மை பிணைப்பு வருகிறது. ஆகவே ஒட்சனுக்கு ஒரு பிளஸ் ஏற்றமும் சல்ஃபருக்கு ஒரு மைனஸ் ஏற்றமும் பெறுகிறது. பின்னர் சல்ஃபருக்கும் காபனுக்கும் இடையில் உள்ள இரட்டை பிணைப்பில் உள்ள பை பிணைப்பு உடைந்து காபனுக்கு செல்ல காபன் முறையேற்றத்தையும் ஒட்சன் பிளஸ் ஏற்றத்தையும் பெறக்கூடிய மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒன்று நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து இந்த கட்டமைப்பில் சல்ஃபருக்கும் காபனுக்கும் இடையிலான இரட்டை பிணைப்பு உடைஞ்சு காபனுக்கு போக காபன் மறையேற்றத்தையும் சல்ஃபர் பிளஸ் ஏற்றத்தையும் பெறக்கூடிய மாதிரி ஒரு கட்டமைப்பு வரையலாம். பிறகு காபனில் இருக்கிற இந்த இரட்டை தனிச்சுடி இலத்திரன் காபனுக்கும் சல்ஃபருக்கும் இடையில பைப்பிணைப்பு உருவாக்க சல்ஃபருக்கும் ஒட்சனுக்கும் இடையிலான பைப்பிணைப்பு உடைந்து ஒட்சனுக்கு செல்ல ஒட்சன் மறையேற்றத்தையும் சல்ஃபர் பிளஸ் ஏற்றத்தையும் பெறக்கூடிய மாதிரி ஒரு கட்டமைப்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த கேள்வி 4, பின்வரும் கருதுகோள் லூயி கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டு கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையில் சிஎன்ஓ அணுக்களின் அணுவைச் சூழ உள்ள வெஸ்பர் சுவடிகளின் எண்ணிக்கை, அணுவைச் சூழ உள்ள இலத்திரன் சுவடி கேத்திரங்கணிதம், அணுவைச் சூழ உள்ள வடிவம், அணுவின் கலப்பாக்கம் என்பவற்றை குறிப்பிடுக. அணுக்கள் பின்வருமாறு இலக்கமிடப்பட்டுள்ளன. அது இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ள மாதிரி அணுக்கள் இலக்கமிடப்பட்டிருக்குது. அடுத்த கேள்வி, முதல் வெஸ்பர் சுவடிகள் என்ற ஒரு அணுவை சுற்றி உள்ள சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை என்ற கூட்டுத்தொகையையும் அதே நேரம் தனிச்சோடிகளின் எண்ணிக்கையும் மொத்த கூட்டுத்தொகையை கண்டமெண்டா எங்களுக்கு சிக்மா, அதாவது வெஸ்பர் சோடிகளின் எண்ணிக்கை வரும். ஆகவே இதில் N2-ஐ பார்த்தீங்கன்னா N2-ன்றது இந்த அணு, N2-ஐ சுற்றி 2 சிக்மா பிணைப்பு இருக்குது. ஆகவே இதில் வெஸ்பர் சோடிகளின் எண்ணிக்கை 2, வேறு தனிச்சோடி இல்லை, ஆகவே 2 இருக்கும். அதே நேரம் C3-ஐ பார்த்தீங்கன்னா தனிச்சோடிகளில் சிக்மா பிணைப்பு 3 இருக்குது, ஆகவே மொத்த வெஸ்பர் சோடிகளின் எண்ணிக்கை 3. அடுத்தது O4-ன்றது இந்த அணி, O4-ஐ சுற்றி 2 சிக்மா பிணைப்புடன் 2 தனிச்சோடிகள் இருக்குது, ஆகவே மொத்தம் 4 வெஸ்பர் சோடிகள் இருக்குது. அதே மாதிரி N5-ஐ சுற்றி 3 சிக்மா பிணைப்புகளும் ஒரு தனிச்சோடியும் இருக்குது, ஆகவே இதுக்கு மொத்தம் 4 வெஸ்பர் சோடிகள் இருக்கும். அடுத்தது இலத்திரன் சோடி கேத்திரானது வேண்டாம், 2 வெஸ்பர் சோடிகள் இருக்கிறதால நேர்கோடாகவும், அதே நேரம் C3-க்கு 3 வெஸ்பர் சோடிகள் இருக்கிறதால இது தலமுக்கோணமாகவும், O4-க்கு 4 வெஸ்பர் சோடிகள் இருக்கிறதால நான்முகியாகவும், N5-க்கு 4 வெஸ்பர் சோடிகள் இருக்கிறதால இது நான்முகியாகவும் இருக்கும். அடுத்தது வடிவம் என்று பார்த்தோம்னா N2-ஐ சுற்றி தனிச்சோடிகள் இல்லை, 2 சிக்மா பிணைப்பு மட்டும் இருக்குது, ஆகவே அதன் வடிவம் நேரோடாக இருக்கும். அடுத்தது C3-ஐ சுற்றி தனிச்சோடிகள் இல்லை, சிக்மா பிணைப்பு 3 மட்டும் இருக்குது, ஆகவே இந்த வடிவம் தலமுக்கோணமாக இருக்கும். அடுத்தது O4-ஐ பார்த்தோம்னா O4-ஐ சுற்றி 2 தனிச்சோடியும் 2 சிக்மா பிணைப்பும் இருக்குது, ஆகவே அது இந்த வடிவம் கோணல் வடிவமாக இருக்கும். அதே நேரம் N5-ஐ பார்த்தீங்கன்னா அதை சுற்றி 1 தனிச்சோடி இருக்குது, அதே நேரம் 3 சிக்மா பிணைப்பு இருக்குது, ஆகவே இந்த வடிவம் பிரமிட்டாக இருக்கும். அடுத்தது கலப்பாக்கமெண்டா, இது 2 வெஸ்பர் சோடி, அதாவது N2-க்கு 2 வெஸ்பர் சோடி இருக்கிறதால இது இந்த கலப்பு SP ஆகவும், இதுக்கு 3 வெஸ்பர் சோடி என்ற சோடி என்றபடியா இது இந்த கலப்பு SP2 ஆகவும், இதுக்கு 4 வெஸ்பர் சோடி என்றபடியா O4-க்கு 4 வெஸ்பர் சோடி என்றபடியா இது இந்த கலப்பு SP3 ஆகவும், N5-ன்றையும் வெஸ்பர் சோடி என்ற எண்ணிக்கை 4 என்றபடியா இதுக்கும் கலப்பாக்கம் SP3 ஆகவும் இருக்கும்.
அடுத்த கேள்வி, மேலே பகுதி நாளில் தரப்பட்டுள்ள லூயி கட்டமைப்பில் பின்வரும் சிக்மா பிணைப்புகளின் உருவாக்கத்துடன் சம்பந்தப்பட்ட அணு அல்லது கல்லப்பின ஓபிட்டல்களையும் நங்காண்க. பகுதி நாளில் உள்ளவாறு அணுக்கள் இலக்கமிடப்பட்டுள்ளன. நாங்கள் ஏற்கனவே மேலுள்ள அட்டவணையில் ஒன்றினையும் கலப்பாக்கம் பார்த்து நாங்கள் ஒவ்வொரு அணுவினையும் N2, C3, O4, N5 என்ற கலப்பாக்கம் பார்த்து நாங்கள் அதை வச்சுக்கொண்டு இதை ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே N2க்கும் அநேகமாக இந்த சிக்மா பனை உருவாக்கத்தோட கலப்பின ஓபிட்டல்களுடன் சம்மந்தப்படும். ஆகவே N2க்கும் C3க்கும் இடையிலான அந்த சிக்மா பனைப்பின் உருவாக்கத்தில் N2 SP கலப்பும் C3 SP2 கலப்பும் சம்மந்தப்படும். அதே மாதிரி O4க்கும் N5க்கும் இடையிலான சிக்மா பனைப்பில் O4 SP3 கலப்பும் N5 SP3 கலப்பும் சம்மந்தப்படும். அதே மாதிரி N5க்கும் H6க்கும் அதில் H என்றது ஹைதரசனுக்கு கலப்பு இருக்காது. ஆகவே அதன் எஸ் ஒழுக்கு மட்டும் அதாவது 1S ஒழுக்கு மட்டும் இருக்கும். ஆகவே N5 SP3 கலப்பும் H6 அணுகுழுக்கும் சம்மந்தப்படும். அதே மாதிரி C3க்கும் O7க்கும் இடையிலான சிக்மா பிணைப்பை C3 SP2 கலப்பும் O7 SP2 கலப்பும் உருவாக்கும்னு சொல்லலாம். O7 வழியில் இருக்கிறதால அது இந்த SP கலப்புன்னு சொல்லலாம், அணுகுழுக்கம்னு சொல்லலாம். ஆகவே O7 SP2 அல்லது 2P அணுகுழுக்கு SP2 கலப்புழுக்கு அல்லது 2P அணுகுழுக்குன்னு நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். அடுத்த கேள்வி, பி பார்ட்ல முதலாவது, அணு ஒன்றின் முதன்மை சக்தி சுட்டன் N7-3 ஆக உள்ள சக்தி மட்டத்திற்கான உப ஓடுகளை அவற்றிலுள்ள திசைவி சக்தி சொட்டன் அதாவது காந்த சக்தி சொட்டன் அல்லது சொட்டன்கள் ML ஆகியவற்றுடன் இணங்காங்க. ஒவ்வொரு உப ஓட்டிலும் உள்ள ஆகக்கூடிய இலத்திரன் எண்ணிக்கை யாது? உமதுபடியை கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையில் எழுதுக. எங்களுக்கு தெரியும் S உப ஓட்டுக்குரிய திசைவி சக்தி சொட்டன் 0 என்றும் P உப ஓட்டுக்குரிய திசைவி சக்தி சொட்டன் 1 என்றும் D உப ஓட்டுக்குரிய திசைவி சக்தி சொட்டன் 2 என்றும் தெரியும். ஆகவே அதை இதில் போட்டுக்கொள்ளலாம். அடுத்தது 3S அதாவது S உப ஓட்டில் ஒரு ஒழுக்கு மட்டும் இருக்கும், ஒரு ஒழுக்கு மட்டும் இருக்கும். அதே மாதிரி P உப ஓட்டில் 3 ஒழுக்குகள் இருக்கும், D உப ஓட்டில் 5 ஒழுக்குகள் இருக்கும். ஆகவே S ஒழுக்கன்னு சொன்னால் 0 மட்டும் இருக்கும், காந்த சக்தி சொட்டன் அதுக்கு 0 மட்டும் இருக்கும். அதே மாதிரி P-க்கு காந்த சக்தி சொட்டன் ரெண்டே -1, 0, +1 வரும். அதே மாதிரி D உபவட்டுக்குரிய காந்த சக்தி சொட்டன் ரெண்டே -2, -1, 0, +1, +2 ஆகியவை கருதி கொள்ளலாம். அடுத்தது ஒவ்வொரு உபவட்டிலும் உள்ள ஆகக்கூடிய இலத்திரங்கள் நினைக்கின்றன. S ஒழுக்கில் ஆகக்கூடியது 2 இருக்கலாம், அதே மாதிரி P ஒழுக்கில் 3 ஒழுக்கு இருக்குது. ஆக மொத்தம் 6 இலத்திரங்கள் கூட இருக்கலாம். அதே மாதிரி அடுத்தது D என்ற 5 ஒழுக்குகள் இருக்கும், அதில் 10 இலத்திரங்கள் ஆகக்கூடிய அளவில் இருக்கலாம். ஆகவே 3S 2, 3P 6, 3D 10 இலத்திரங்களும் ஆகக்கூடிய அளவில் இருக்கலாம். அதை நாங்கள் நிரப்பிக்கொள்வோம். அடுத்த கேள்வி, பின்வரும் 1, 2, 3 ஆகியவற்றில் உள்ள மூலக்கூட்டடி விசைகளின் வகைகளை இனங்காண்க. முதலாவது ஆகன் வாயு, ஆகன் வாயுவில் திணிவு மட்டும் இருக்குது, ஆகவே அங்கே லண்டன் கலை விசைகள் மட்டும் இருக்கும். அடுத்தது NO வாயு, இங்கே NO வேறுபட்ட மின்னைத்தன்மை உள்ள 2 மூலகங்களானது அதாவது என்னும் ஒட்சனும் நேசன் ஒட்சனும் வேறு வேறு மின்னைத்தன்மை உள்ள மூலகங்கள். அவை உருவாகிறதால ஒரு இன்னோக்கும் இன்னொரு இன்னோக்கும் இடையில இருமுறை விருமுனை கிடைக்க வச்சு வரும். அதே மாதிரி திணிவு உள்ளதன்றதால லண்டன் கலை விசைகளும் இருக்கும். அடுத்தது சிறிதளவு KCl கரைந்துள்ள நீர் மாதிரி, KCl என்றது ஒரு அயன் சேர்வை, ஆகவே இங்கே அயன் இருமுனை உடைக்க வச்சிருக்கும். அதே மாதிரி நீர் இருக்கிறதால இங்கே H2O பிணைப்புகள் இருக்கும், ஒரு H2Oக்கும் இன்னொரு H2Oக்கும் இடையில அயர்சன் பிணைப்புகள் ஏற்படலாம். அயர்சன் பிணைப்புண்டா என்னென்னா ஃப்ளோரின், நைதரசன் அதே மாதிரி ஒட்சிஜன் இதுக்கும் ஹைதரசனுக்கும் இடையில் ஏற்படுற ஒரு இடைக்க வச்சு தான் இந்த ஹைதரசன் பிணைப்பு. ஆகவே இங்கே ஹைதரசன் பிணைப்பும் இருக்கும்னு சொல்லலாம். அதே நேரம் அயன் இருமுனை உடைக்க வச்சு என்னென்னா இங்கே KCl அயன் பிணைப்பாக இருக்கும், அதே அயன் சேர்வையாக இருக்கும். அதே நேரம் நீர் என்றது 2 வேறுபட்ட மின்னைத்தன்மை உள்ள மூலங்களானது, ஆகவே இங்கே 2 முனைவுகள் இருக்கும். ஆகவே நீருக்கும் KCl இடையில அயன் இருமுனை உடைக்க வச்சிருக்கும்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி, N-butane அதாவது C4H10 கொதிநிலை ப்ரோப்பேன் அதாவது C3H8 கொதிநிலையை விட உயர்வானதாகும். இக்கூற்று உண்மையானதா பொய்யானதா என்பதை காரணங்களுடன் குறிப்பிடுக. உண்மைதான், ஏனென்றால் N-butane ப்ரோப்பேனும் இருமுனைவாக்கமற்றன. அதே நேரம் 2 திணிவு இருக்கும் 2க்கும், ஆகவே லண்டன் கலை விசைகள் இருக்கும். அதே நேரம் N-butane பெருமன அல்லது மூல திணிவில் ப்ரோப்பேனை விட உயர்வாக இருக்கும், ப்ரோப்பேனை விட கூடவாக இருக்கும். ஆகவே N-butane மூலக்கூறுகளுடைய காணப்படுற கவர்ச்சி என்றது ப்ரோப்பேனுக்கு இடையிலான கவர்ச்சியை விட, ப்ரோப்பேன் மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சியை விட கூடவாக இருக்கும். ஆகவே எங்களுக்கு பியூட்டேன் கூடிய கொதிநிலையுடையதாக இருக்கும். அடுத்த கேள்வி, அடைப்பு குறைகளில் தரப்பட்டுள்ள இயல்பு குறையும் வரிசையில் பின்வருவற்றை ஒழுங்குபடுத்துக. காரணங்கள் அவசியமில்லை. முதலாவது லித்தியம் கார்பனேட், சோடியம் கார்பனேட், பொட்டாசியம் கார்பனேட் இது இந்த நீரில் கரைதிறன் கேட்டிருக்காங்க.
இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தின்டையும் என்ஐஎன் சமனாக இருக்குது. கட்டையன்கள அயன் பெர்மன் சமன் எல்லாத்துக்குமே எல்ஐ ப்ளஸ் என்ஏ ப்ளஸ் கே ப்ளஸ் அப்போ எல்லாத்துக்குமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதால எல்லாத்தின்டையும் அயன் பெர்மன் சமனாக இருக்குது. அதே நேரம் கீழே போக போக அயன் பெர்மன் கூடிக்கொண்டு போகுது. ஆகவே அயன் பெர்மன் கூட எங்களுக்கு முனை வாக்குத்திறன் வந்து குறையும். ஆகவே அயன் தன்மை கூடும். ஆகவே நீரில் கரைதிறன் கூடும். ஆகவே இந்த வரிசையில் நீரில் கரைதிறன் குறைந்து கொண்டு செல்லும். அடுத்த கேள்வி என்எஃப் த்ரீ என்எச் த்ரீ என்ஓ சிஎல் என்ஓ டூ ப்ளஸ் இவைகள் இந்த புனைப்பு கோணத்தை பற்றி கேட்டிருக்குது. என்ஓ டூ ப்ளஸ் இந்த புனைப்பு கோணம் 180 பாகையாகவும் என்ஓ சிஎல் இந்த புனைப்பு கோணம் 118 பாகையாகவும் இருக்கும். இந்த கட்டமைப்புகளை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் என்எஃப் த்ரீயும் என்எச் த்ரீயும் ஒரே மாதிரியான கட்டமைப்பை கொண்டிருக்கின்றன. அவற்றின் புனைப்பு கூட மண்ணளவாக 170.5 பாகையாக இருக்கும். ஆனாலும் இதில் என்னை விட எஃப் வந்து அதிக மின்னியத்தன்மையாக உடையதாக இருக்கிறது. ஆகவே இலத்திரன்கள் எஃபின் பக்கம் நகர்ந்திருக்கு. பிணைப்பு ஜோடி பிணைப்பு இலத்திரன்கள் எஃபின் பக்கம் கூடுதலாக நகர்ந்திருக்கும். என்எச் த்ரீயை எடுத்துக்கொண்டால் எச்ஐ விட நைதரசனானது மிக மின்னியத்தன்மையானதாக இருக்கிறது. ஆகவே இலத்திரன்கள் நைதரசனின் பக்கம் கூடுதலாக நகர்ந்திருக்கும். ஆகவே என்எச் த்ரீயில் என்எஃப் த்ரீயை விட என்எச் த்ரீயில் இலத்திரன்களுக்கு இடையிலான தள்ளுகை கூடவாக இருக்கும். ஆகவே பிணைப்பு கோணம் கூடவாக இருக்கும். ஆகவே பிணைப்பு கோணம் கூடியது என்எஃப் த்ரீயை விட என்எச் த்ரீயை பிணைப்பு கோணம் கூடுதலாக இருக்கும். ஆகவே இந்த வரிசையில் எங்களுக்கு பிணைப்பு கோணம் குறைஞ்சு கொண்டு செல்வதே அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த கேள்வி சிஓசிஎல் டூ சிஓ டூ ஹெச்என் சிஹெச் த்ரீ சிஎல் இது அந்த கார்பன் மின்னத்தன்மை பாகத்தில் இருக்குது. அதுக்கு நாங்கள் முதல்ல கலவு பார்க்கணும். கலவு பார்த்தோம்னா சிஹெச் த்ரீ சிஎலுக்கு எஸ்பி த்ரீ கலப்பாகவும் சிஓசிஎல் டூவுக்கு எஸ்பி டூ கலப்பாகவும் ஹெச்என்னுக்கு எஸ்பி கலப்பாகவும் சிஓ டூவுக்கும் எஸ்பி கலப்பாகவும் இருக்கும். ஆகவே இதில் எஸ்சிஎல் கூட கூட எங்களுக்கு மின்னேற்றன்மை அதிகரித்து செல்லும். ஆகவே சிஎஸ் த்ரீ சிஎல்லை விட சிஓசிஎல் டூவுக்கு மின்னேற்றன்மை கூடவாகவும் அதை விட சிஓ டூ மற்றும் ஹெச்என்னுக்கு கூடவாகவும் இருக்கும். ஆனால் சிஓ டூன்டையும் ஹெச்என்டையும் மின்னேற்றன்மை ரெண்டும் சமனாக அதாவது இழப்பு சமனாக இருக்கிறதால அடுத்த நாங்கள் ஏற்றம் பார்ப்போம். ஏற்றமும் ரெண்டுக்கும் பூச்சியமாகத்தான் இருக்குது. ஆகவே அடுத்ததாக ஒட்சியட்டனில் பார்ப்போம். ஒட்சியட்டனில் சிஓ டூவுக்கு ப்ளஸ் 4 ஆகவும் ஹெச்என்னுக்கு மைனஸ் 2 ஆகவும் இருக்கும். ஆகவே மைனஸ் டூவை விட ப்ளஸ் 4 வந்து கூட ஆகவே ஹெச்என்னை விட சிஓ டூ மின்னேற்றன்மையில் கூடவாக இருக்கும். ஆகவே இந்த ஆர்டரில் எங்களுக்கு மின்னேற்றன்மை குறைஞ்சி செல்லும். இப்போ நாங்கள் ரெண்டாவது ஸ்ட்ரக்சருக்கு போவோம். ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் இன்ஆர்கானிக் தான் வாரது. இதில் ஒரு பந்தியை அல்லது ஏதாவது ஒரு அட்டவணையை தந்துட்டு அதில் உள்ள மூலங்களை கண்டுபிடிக்க சொல்லி தான் வாரது. இந்த முறையும் அப்படி தான் வந்திருக்கு. என்ன கேள்வின்னு பார்த்தோம்னா எக்ஸசைட் ஆகியன ஆவர்த்தன அட்டவணையில் ஒரே கூட்டத்தில் சேர்ந்த மூலங்களாகும். அவை கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி செல்லும் போது முறையே அடுத்தடுத்து வரும் 3 ஆவர்த்தனங்களில் காணப்படும். அரை வெப்பநிலையில் வையானது ஒரு அல்லுலோக நிறமுடைய திரவமாக இருக்கும். உங்களுக்கு இந்த இதை இந்த கடைசி பாயிண்ட்டை வச்சு சொல்லலாம். வை வந்து புரோமினாக தான் இருக்க போதன்று. ஆகவே எக்ஸசைட்டே நாங்கள் வை புரோமினண்டா எக்ஸ்குளோரினாகவும் செப்டாய்டினாகவும் இருக்கும். ரெண்டாவது கேள்வி எக்ஸ்வைசெட் ஆகியன தொடர்பாக பின்வருமனவற்றின் சார் பெருமங்களை குறிப்பிடுக. முதலாவது அணுவுக்குரிய பெருமன். உங்களுக்கு தெரியும் அணுவுக்குரிய பெருமன் கூட்டத்தின் வழியே செல்லேக்க அதிகரித்து ஒன்று செல்லும். ஆகவே ஐடினவு கூடவாம் அடுத்தது புரோமின் அடுத்த குளோரின் என்ற வகையில் இருக்கும். அடுத்த இலத்திரன் நாட்டம். உங்களுக்கு தெரியும் இலத்திரன் நாட்டம் என்றால் இலத்திரனை ஏற்கிற சக்தி அந்த அது ஆகவே அது வந்து குளோரின் புரோமின் ஐடின் என்ற வகையில் வரும். மூன்றாவது முதலாம் அயனாக்கல் சக்தி. உங்களுக்கு தெரியும் முதலாம் அயனாக்கல் சக்தி ஒரு ஓடரில் நீங்கள் பாடமாக வச்சுருப்பீங்கள். அந்த ஓடரை பார்த்தோம்னா அதே ஓடர் இலத்திரன் நாட்டு ஓடர்லான் வரும். குளோரின் புரோமின் அயோடின் என்ற வகையில் வரும். மூன்றாவது கேள்வி போவோம். மக எக்ஸைசெட் ஆகியவற்றின் அயன்களின் நீர்க்கரைசல்கள் வெவ்வேறாக சோதனை குழாய்களில் தரப்பட்டுள்ளன. இந்த அயன்களை இனங்காண்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தனி சோதனை பொருள் ஒன்றை தெரிவிக்க. உங்களுக்கு இந்த குளோரின் புரோமின் ஐடினை இனங்கான்றதுக்கு நாங்கள் ஏஜிஎன்ஓ3 கரைசலை பயன்படுத்தலாம். அதே நேரம் சிஎல் டூ சிசிஎல் ஃபோர் கரைசலை பயன்படுத்தலாம். நாங்கள் முதலாவதாக ஏஜிஎன்ஓ3 கரைசலை பயன்படுத்துவோம். பார்ப்போம் ஏஜிஎன்ஓ3 கரைசலை நாங்கள் குளோரின் சேர்த்தோம்னா ஏஜிசிஎல் வரும். ஏஜிசிஎல் ஒரு வெள்ளை நிற வீழ் வடிவாக இருக்கும். ஆகவே வெள்ளை நிறம் வந்ததுன்னா நாங்கள் குளோரின்ன்றதை உறுதி செய்யலாம். அடுத்தது புரோமின் வைக்கு சேர்த்தோம்னா ஒரு வெளிரிய மஞ்சள் வீழ் வடிவில் வரும். இதற்கு காரணம் ஏஜிபிஆராக இருக்கும். செட் அதாவது ஐடினுக்கு சேர்த்தமெண்டா ஏஜிஐ அதன் நிறம் கடும் மஞ்சள் நிறமாக இருக்கும். நாங்கள் இன்னொரு சோதனை பொருளாக சிசிஎல் சிஎல் டூ சிசிஎல் ஃபோரை பயன்படுத்தலாம். இந்த சிஎல் டூ சம்மந்தமான சோதனை பொருட்களை நாங்கள் சிஎல் டூக்கே சேர்த்தமெண்டா எந்தவித நிறமாற்றமும் பெறாது. ஆகவே எக்ஸ் குளோரினை சேர்க்கும்போது நிறமற்ற சேதனப்பட வரும். ரெண்டாவது வை அதாவது புரோமின் புரோமினை சேர்க்கும்போது செம்மஞ்சள் சேதனப்பட வரும். அதே நேரம் ஐடினுக்கு சேர்க்கும்போது ஊதா சேதனப்பட வரும். நான்காவது கேள்வி
பின்வருவனுடன் X2 கேஸின் தாக்கங்களுக்கான சமன்படுத்திய ரசாயன சமன்பாடுகளை தருக. இங்கே X2 கேஸ்ன்றது குளோரின் கேஸ். NH3யோட தாக்கம் புரிகிறது வந்து இது மூன்று வகையான தாக்கமாக நடைபெறும். ஒன்று வந்து NH3 CL2 ஒரே அளவில் இருக்கேக்க, மற்றது NH3 மிகையாக இருக்கேக்க, இன்னொன்று CL2 மிகையாக இருக்கேக்க. இது வந்து ரெண்டுமே சம அளவில் இருக்கேக்க N2 கேஸும் HCl கேஸும் பெறும். இது வந்து CL2 மிகையாக இருக்கேக்க NH3யோட தாக்கம் புரிஞ்சு NCl3 லிக்விடும் HCl கேஸும் பெறும். அதே நேரம் NH3 மிகையாக இருக்கேக்க N2 கேஸும் NH4 CL கேஸும் பெறும். ரெண்டாவது ஐதான NH3யோட தாக்கம் புரியேக்க NaOCl எக்வஸும் NaCl எக்வஸும் H2O கேஸும் பெறும். ஐந்தாவது கேள்வி, எக்ஸின் ஒட்சோ அமிலங்கள் ரெண்டின் கட்டமைப்புகளை வருக. உங்களுக்கு தெரியும் எக்ஸ் என்ற குளோரின் ஒட்சோ அமிலங்கள் 4 இருக்குது, HOCl, HClO2, HClO3, HClO4. நீங்கள் இந்த 4 ஏதாவது ரெண்டுன்ற கட்டமைப்பை அட்டவணை விதிப்படி கூறிவிட்டீங்களா? சரி. ஆறாவது கேள்வி, எக்ஸின் ஒரு இயற்கை மூலத்தை பெறுக. குளோரின்ற இயற்கை மூலம் உங்களுக்கு தெரியும் கடல் உப்பு NaCl, அதிலேருந்து நாங்கள் அதிக அளவு குளோரினை பெற்றுக்கொள்கிறோம். ஏழாவது கேள்வி, அதில் ஏ பார்ட், எக்ஸ் அடங்கும் ஒரு பகுதியம் ஒன்று நீர்க்குழாய்களின் உற்பத்தியில் பரந்தளவில் பயன்படுத்தப்படும் ஒரு கூட்டல் பகுதியம் ஒன்றை உருவாக்கும் ஒரு பகுதியத்தின் கட்டமைப்பை வரைக. இந்த நீர்க்குழாயின் உற்பத்தி என்ற நாங்கள் குளோரின் சம்மந்தமான நாங்கள் உடனே அந்த பல்பகுதியம் பொலிவைனைல் குளோரைடுன்றது உறுதி செய்யலாம். அதன் ஒரு பகுதியும் வைனைல் குளோரைடாக இருக்கும், அதன் சமன்பாடு CH2CHClஆக இருக்கும், அதன் கட்டமைப்பு இப்படி வரும். ரெண்டாவது கேள்வி, பல்பகுதியத்தின் முழு பேரை எழுதுக. அவங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி அதன் பல்பகுதியம் வந்து பொலிவைனைல் குளோரைடாக காணப்படும். பி பார்ட், நீர்க்கரைசல் கியூவில் 3 அயன்கள் அடங்கியுள்ளன. இந்த அயன்களை இனங்காண்பதற்கு பின்வரும் சோதனைகள் செய்யப்பட்டன. 1-5 வரையில் ஒவ்வொரு சோதனைக்கும் கரைசல் கியூவின் புதிய பகுதிகள் பயன்படுத்தப்பட்டன. முதலாவது சோதனை, ஐதான HCl சேர்க்கப்பட்டது. அப்போ ஒரு நிறமற்ற வாயு வெளியேறியது, அதோடு ஒரு தெளிந்த கரைசல் கிடைத்ததா. வெளியேறிய வாயு EAsetateல் நனைக்கப்பட்ட வடிகட்டித்தாளுடன் சோதிக்கப்பட்டது. அவதானிப்பு நிறமாற்றம் இல்லை. நாங்கள் இதிலேருந்து சொல்லலாம் NO3- அயனாக தான் இது இருக்க போகுது. இது NO2- அயனாக இருக்கணுமெண்டா இந்த அவதானிப்பில் நிறமாற்றம் இருக்கண்டு வரணும். அவன் நிறமாற்றம் இல்லை என்றாலும் இது NO3- அயனாக நாங்கள் உறுதி செய்யலாம். ரெண்டாவது சோதனை, BaCl2 கரைசல் ஒன்று சேர்க்கப்பட்டது, ஒரு வெண்ணிற வெள்வடிவு கிடைத்தது. நாங்கள் வெண்ணிற புல்வடி வந்தோன்னா நாங்கள் SO4- கருதலாம், அதே நேரம் SO3- கருதலாம். நாங்கள் இதன்றதுக்கு அடுத்த கூட்ட பார்ப்போம். வெண்ணிற புல்வடிவு வடிகட்டி வீராக்கப்பட்டு அதனுடன் ஐதான HCl சேர்க்கப்பட்டது. அவதானிப்பு வந்து வாயு ஒன்று வெளியேறியதோடு வெண்ணிற புல்வடிவு கரைந்ததென்றால் இந்த வெளியேறிய வாயு வந்து SO2 வாயுவாக இருக்க போகுது. அது வார வெண்ணிற புல்வடிவு BaSO3-ஆக இருக்கும். ஆகவே இதில் இருக்கிற அயன் வந்து SO3- இருக்க போகுது. மூன்றாவது, அமிலமாக்கப்பட்ட பொட்டாசியம் இருக்ரோமேட்டில் நினைத்த வடிகட்டித்தாளுடன் வெளியேறிய வாயு சோதிக்கப்பட்டது. செம்மஞ்சலிலிருந்து பச்சைக்கு நிறம் மாறியது. அதாவது இங்கே SO2 கேஸோட CR2O7- சேர்க்க CR3+ உருவாகுது, அதான் செம்மஞ்சலிலேருந்து பச்சைக்கு மாறுது. இதெல்லாம் நாங்கள் நேரடியாக 5வது கூற்றை பார்த்தோம்னா FeCl3 கரைசல் ஒன்று சேர்க்கப்பட்டது. அவதானிப்பு வந்து ஒரு குருதி சிவப்பு நிற கரைசல் கிடைத்தது. இதில் நாங்கள் உடனடியாக சொல்லலாம் இதில் இருக்கிற அயன் வந்து SCN- அயனாக தான் இருக்கும். இந்த 3-4 கூற்றையன் சொல்லியிருக்கின்ற NO3- அயனை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த 3-4 கூற்று சொல்லியிருக்கு. ஆகவே கரைசல் கீழ் உள்ள 3 அயன்களும் வந்து NO3- SCN- SO3- ஆக இருக்க போகுது. ரெண்டாவது, சோதனை இலக்கம் 2-3 நடைபெறும் தாக்கத்திற்கான சமன்படுத்திய ரசாயன சமன்பாட்டை எழுதுக. அங்கே என்ன தாக்கம் நடைபெறுதுன்றா SO2 வாயுக்கு CR2O7- பொட்டாசியம் இருக்குறோமேட்டை சேர்க்கிறோம். அப்பைக்கு வந்து SO4- CR3+ பெறும். இங்கே இந்த CR2O7- தான் செம்மஞ்சள் நிறத்துக்கு காரணம், இங்கே CR3+ பச்சை நிறத்துக்கு காரணம். ஆகவே செம்மஞ்சள் நிறம் பச்சை நிறமாக மாறுது. இங்கே வந்து SO2 வந்து ஒட்சியேற்றம் அடையுது. ஆகவே SO2 ஒட்சியேற்றம் அடைகிறதால தான் ஒரு தாழ்த்தியாஸ் தொழிற்படும். அதாவது CR2O7- CR3+ தாழ்த்த போது தான் ஒட்சியேற்றம் அடையுது. இப்போ நான் 3வது ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். அதில் ஏற்பாடில் சொல்லியிருக்கு, நிதையிலமைன் CH3NH2 மென்மூலம் ஒன்றாகும். நிதையிலமைனின் நீர்க்கரைசல் ஒன்றின் பின்வரும் சமநிலை இருக்கும். CH3NH2 aqueous H2O, CH2NH3+ aqueous OH- aqueous. முதலாவது கேள்வி, நிதையிலமைனின் கேவிக்கான கோவையை எழுதுக. சரியான பகுதிய நிலைகள் அவசியமானது. கேவிக்குரிய கோவை என்ன? இதில் CH3NH3 அதாவது விளைவுகளின் செறிவுகளின் பெருக்கத்துக்கு கீழே தாக்கியல செறிவின் பெருக்கம். இப்போ கேவிக்குரிய கோவை எழுதினா எப்படி வரும்?
சிஎஸ்த்ரீ என்ஹெச் த்ரீ ப்ளஸ் அக்கோசினஸ் அறிவு தர ஓஹெச் மைனஸ் அக்கோசினஸ் அறிவு, அதன் கீழ் சிஎஸ்த்ரீ என்ஹெச் டூ அக்கோசினஸ் அறிவு தர. அடுத்த கேள்வி, 25 பாய்சியில் சைவசம் 2 மூலர் மிதையிலமீனின் நீர்க்கரைசல் ஒன்றின் பிஹெச் பெருமானம் 11 கேபிஐ கணிக்குக. முதலாவது அந்த சமல தாக்கத்தை எழுதுவோம். இப்போ பிஹெச் வந்து 11 வந்திருக்கு. 25 பாய்சியில் பிஹெச்சும் பிஓஹெச் நேம் கூட்டு தொகை 14. இப்போ பிஹெச் 11ன்றதால பிஓஹெச் எங்களுக்கு வந்து 3 வரும். இப்போ பிஓஹெச் எங்களுக்கு தெரிஞ்சிட்டது. அப்போ ஓஹெச் மைனஸில் செறிவு வரலாம். அப்போ ஓஹெச் மைனஸில் செறிவு வந்து 1 × 10⁻³² வரும். ஆனால் இது சமல தாக்கம் பி சமானம் 1 கொண்டு, ஆகவே ஓஹெச் மைனஸில் செறிவு தான் சிஹெச் த்ரீ என்ஹெச் த்ரீ ப்ளஸ் அக்கோசின செறிவுக்கு சமனாக இருக்க போகுது. இப்போ எங்களுக்கு சிஹெச் த்ரீ என்ஹெச் த்ரீ ப்ளஸ் அக்கோசின செறிவு தெரியும், ஓஹெச் மைனஸ் அக்கோசின செறிவு தெரியும். கல்வியில் தந்திருக்குது மிதையிலமை என்ற செறிவு சைவசன் 2 மூலம்னு தந்திருக்கு. அப்போ இந்த கேவிக்குரிய கோவை எழுதிட்டு அதில் பிரதியிட்டு விட்டோம்னா கேவிக்கு அனுப்பிட வரும் 5 × 10⁶ மூலர்னு வரும். அடுத்த கேள்வி, மேலே 2 கரைசலின் 25 cm கனவளவு சைவசன் 2 மூலர் எச்சியலுடன் 25 பாய்சியல் இணைப்பு செய்யப்பட சமவள புள்ளியில் கரைசலின் பிஹெச் பெருமானத்தை கண்டுகிட்டிருக்கு. இதுக்கு 25 பாய்சியில் KW வந்திருக்கு, 1 × 10⁴ மூல்ஸ் கேடசிமீட்டர் -6 வந்திருக்கு. இப்போ முதல்ல சிஹெச் த்ரீ என்ஹெச் டூ அக்வஸ் வந்து எச்சியலோட தாக்குற சமவள தாக்கத்தை எடுக்கும். அது எழுதினா சிஹெச் த்ரீ என்ஹெச் டூ அக்வஸ் சக எச்சியல் அக்வஸ் வந்து சிஹெச் த்ரீ என்ஹெச் த்ரீ சிஎல் அக்வஸாக சமநிலை அடையும். இப்போ இதில் கேள்வி எங்களுக்கு பிஹெச் பெருமானத்தை காண சொல்லியிருக்கு. அப்போ எங்களுக்கு வந்து என்ன தேவை? ஹெச் ப்ளஸ் என்ன செறிவு தேவை. ஹெச் ப்ளஸ் என்ன செறிவு தேவை என்ன என்ன செய்யணும்? இப்போ இது வந்து சமநிலை அடைஞ்சு எச்சியலோட சமநிலை அடைஞ்சு சிஹெச் த்ரீ என்ஹெச் த்ரீ சிஎல் சிஎலாக வந்துடும். இப்போ இது வந்து இந்த சிஹெச் த்ரீ என்ஹெச் த்ரீ ப்ளஸ் அக்வஸ் அண்ட் இந்த அயன் வந்து என்ன நீரோட சமநிலை அடைஞ்சு ஹெச் ப்ளஸை வெளிவிட போகுது. இப்போ அந்த ஹெச் ப்ளஸ் இந்த செறிவு கண்டோம்னா எங்களுக்கு பிஹெச் பெருமானத்தை காணலாம். இப்போ அதுக்கு எங்களுக்கு சிஹெச் த்ரீ என்ஹெச் த்ரீ ப்ளஸ் அக்வஸ் அண்ட் அயன்ட செறிவு காணும். இப்போ முதல்ல தாக்கத்தின பி சமானம் வந்து எல்லாமே ஒன்று கொண்டா தான் இருக்க போகுது. இப்போ இந்த ஹெச்சியல் எவ்வளவு மூல் இல்லாமல் போகுதோ அதே அளவு மூலான் சிஹெச் த்ரீ என்ஹெச் டூ அக்வஸும் இல்லாமல் போய் அங்கால உருவாகிற சிஹெச் த்ரீ என்ஹெச் த்ரீ சிஎல் அக்வஸின மூல் வந்து அதே அளவாக தான் இருக்க போகுது. ஆனால் இங்கே கனவளவு மாறும். இப்போ இதை நியமிக்கிறதுக்கு 25 cm கனவளவு செவர். அப்போ சமநிலை புள்ளியில் இது 25 cm கணம், இதுவும் 25 cm கணம். அப்போ இறுதியான கனவளவு என்ன? 50 cm கணம்னு வரப்போகுது. இப்போ நாங்கள் இதுன்ற புதிய கனவளவு 50 தெரியும். இப்போ இது வந்து இதுன்ற செறிவு தெரியும், ஆரம்ப கனவளவு தெரியும். இதில் இருந்து எங்களுக்கு என்ன சிஹெச் த்ரீ என்ஹெச் த்ரீ ப்ளஸ் அக்வஸ்ன சமநிலை புள்ளியில் இருக்கிற செறிவை கண்டுபிடிக்கலாம். அது என்னது? இப்போ சைவசம் 2 மூலர் 25 cm கணத்தில் இவ்வளோ வேண்டா, 50 cm கணத்தில் எவ்வளோ வேண்டு காணும். இப்போ இது எங்களுக்கு விட என்னென்று வரும்? சைவசம் 1 மூலர் 2 வரும். தாக்கத்தின் மூலம் சமநிலை புள்ளியின பிஹெச் பெருமானம் தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ இந்த தாக்கத்தளியினோம்னா சிஹெச் த்ரீ என்ஹெச் த்ரீ ப்ளஸ் அக்வஸ் சக ஹெச் டூ ஓ லிக்யூட் வந்து சமநிலை அடையும். சிஹெச் த்ரீ என்ஹெச் டூ அக்வஸாகவும் ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அக்வஸாகவும் இருக்கும். இப்போ இதில் ஹெச் ப்ளஸை விடுக்க போகுது. இப்போ இதில் ஆரம்ப செறிவு வந்து என்ன இதில் காண்டிருக்கோம்? சைவசம் 1 மூலர் 2. அப்போ சைவசம் 1 மூலர், இங்கே ஆரம்பத்தில் 0, இதுவும் 0 இருக்க போகுது. சமநிலை செறிவு வந்து ஒரு எக்ஸண்ட பெருமானம் இல்லாமல் போய் அங்கே எக்ஸண்டது உருவாக போகுது. ஹெச் த்ரீ ஓ ப்ளஸும் எக்ஸண்ட ஒரு செறிவு உருவாக போகுது. இப்போ தாக்கம் ஏன்றதுக்கு இந்த ஏன்ற தாக்கத்துக்கு கேஏக்குரிய கோவை எழுதலாம். கேஏக்குரிய கோவை எழுதினா என்ன? சிஹெச் த்ரீ என்ஹெச் டூ அக்வஸின் செறிவு தர ஹெச் த்ரீ ஓ ப்ளஸ் அக்வஸின் செறிவின் கீழ் சிஹெச் த்ரீ என்ஹெச் த்ரீ ப்ளஸ் அக்வஸின் செறிவென்று போடலாம். இப்போ எங்களுக்கு கேஏ கேபி KW இது மூன்றும் சம்மந்தப்படுத்தி இன்னொரு தாக்கம் இன்னொரு சமன்பாடு எங்களுக்கு தெரியும். அது என்ன? கேஏ இன்டூ கேபி சமன் KW தெரியும். அதில் இருந்து கேஏ எழுவாயாக்கினா KW எங்கள் கேபி என்று எழுதலாம். அப்போ எங்களுக்கு கேஏன்ற பெருமானம் இதில் தந்திருக்கு 25 பாவசியில், அதோட கேபி வந்து முதல் கேள்வியில் கண்டிருக்கும். அப்போ இதில் இருந்து கேஏன்ற பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். அது என்ன? கேவி கேடபிள்யூ வந்து 1 × 10⁻¹⁴
மூல் ஸ்கேர் டெசிமீட்டர் மைனஸ் சிக்ஸ், கேவி வந்து 5 × 10 × 6 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. அப்போ விட எங்களுக்கு என்னென்னு வரும், கேஏ வந்து 2 × 10 × 9 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று வரும். இப்போ இது கண்டிடம், கேஏ கண்டிடம். இப்போ இதில் இன்னொரு தாக்கம், இன்னொரு சமன்பாடும் எடுத்து வச்சுருக்கோம் தானே. இப்போ அதை கொண்டு வந்து பிரதியிட்டு இதில் எக்ஸ் வந்து H3O+ இந்த சரிவு தானே. அப்போ இதை கண்டுட்டோம்னா எங்களுக்கு பிஹெச் காணலாம். அப்போ இதை காணும். இப்போ அதுக்கு என்ன செய்வோம், இதை இதுக்கு பதிலாக பிரதியிடுவோம் என்ன, எக்ஸ் கேடுங்கள் எக்ஸ் வந்து இது வந்து எக்ஸ் இதுவும் எக்ஸ், அப்போ இது வந்து இதுன்ற சரிவு வந்து சைவசம் 1 − x என்று இருக்கும். அப்போ அதான் இங்கே பிரதியிட்டிருக்கும். பிரதியிட்டா எக்ஸ் கேடுங்கள் சைவசம் 1 − x என்று வரும். இப்போ எக்ஸ் வந்து ஒரு சின்ன பெருமானம்ன்றதால சைவசம் 1 − x சைவசம் 1 எழுதலாம். அப்போ அதை எழுதினா என்ன, எக்ஸ் கேடுங்கள் சைவசம் 1 எழுதலாம் என்ன, 2 × 10 × 9. இப்போ அதில் இருந்து எக்ஸ் கேட் வந்து என்னென்று வரும், 2 × 10 × 10 வரும். இதில் இருந்து எக்ஸின பெருமானம் என்ன வரப்போண்டா, 1.41 × 10 × 5 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று வரப்போகுது. இப்போ இதில் நாங்கள் பிஹெச் உரிய கோவில் எழுதி பிரதியிட்டோம்ண்டா பிஹெச் வந்து மைனஸ் லோக் இந்த எக்ஸ் வந்து H+ இந்த சரிவு, H+ இந்த சரிவு இதில் எழுதியிருக்கோம், 1.41 × 10 × 5. இதில் இந்த எங்களுக்கு பிஹெச்சின் பெருமானம் என்னடு வரும், 4.85 வரும். பாபம் பி பல்கள்ளி. பரிசோதனை ஒன்றில் MX சொலிட் எனும் வீழ்படி ஒன்றுடன் ஒரு மூல ரெஜினோ3யின் வரையறுக்கப்பட்ட கனவளவு சேர்க்கப்பட்டு 25 பாய்சியில் தொகுதி சமநிலையடைய விடப்பட்டது. இதன் போது வீழ்படிவானது பகுதியாக கரைந்து தெளிவான கரைசல் ஒன்றை தந்தது. உருவாகிய HX அக்வஸ் மென்னமிலமாக தொழிற்படுகிறது. முதலாவது கேள்வி, மேற்குறித்த கரைசலில் இருக்கும் சமநிலைகளுக்கான ரசாயன தாக்கங்களை எழுதுக. பதில முதலாவது என்ன, HX வந்து ஒரு மென்னமிலமாக தொழிற்படும்னு சொல்லியிருக்கு, உருவாகின HX. அப்போ அது வந்து சமநிலையடையும் என்ன, H+ அக்வஸ் ஆகும், X- அக்வஸ் ஆகும், சமநிலையடையும். அடுத்தது MX சொல்லிட்டு, MX சொல்லிட்டு வந்து சிறிது கரையும் தானே. அப்போ கரையா அது என்னென்னு சமநிலையடையும், M+ அக்வஸ் ஆகும், X- அக்வஸ் ஆகும், சமநிலையடையும். அடுத்தது இதில் நீர் இருக்கிறபடியா H2O லிக்யூடும் வந்து சமநிலையடையும் என்னென்னு, H+ அக்வஸ் ஆகும், OH- அக்வஸ் ஆகும், சமநிலையடையும். இது மட்டும்தான் இங்கே இருக்கிற சமநிலையாகும். அடுத்த கேள்வி, HX அக்வஸின் கூட்டர் பிரிகையை புறக்கணிக்கலாம் என கொண்டு மேற்படி கரைசலில் உள்ள X- அக்வஸை கணிக்குக. 25 பாய்சியில் MX-இன் கரைதிறன் பெருக்கம் KSP 3.6 × 10 × 7 மூல்ஸ் கேடசிமினு -6 என வந்துருக்கு. இப்போ நாங்கள் முதலாவது அந்த தாக்கத்தை எழுதுவோம் என்ன, MX சொல்லிடும் H3O3 தாக்குற தாக்கம். இதில் இருந்து M+ அக்வஸும் NO3- அக்வஸும் HX அக்வஸும் வரும். இதில் எங்களுக்கு என்ன, HNO3-ன்ற மூல செறிவு தான் இருக்குது என்ன, ஒரு மூல ரெண்டு தான் இருக்குது. அப்போ இங்கே HNO3 ஒரு மூல ரெண்டா MX-ஓட தாக்கி இங்கே உருவாகிற M+ அக்வஸும் ஒரு மூலராக தான் இருக்க போகுது, NO3- ஒரு மூலராக தான் இருக்க போகுது, இது HX-ம் ஒரு மூலராக தான் இருக்க போகுது, ஏன்டா பி சமானம் சமனாக இருக்கிறபடியா. அப்போ இதில் இருந்து என்ன, M+ அக்வஸ் என்ன செறிவு ஒரு மூல ரெண்டு கண்டுட்டோம். எங்களுக்கு KSP தந்திருக்கு, இதில் 3.6 × 10 × 7 தந்திருக்குது, M+ செறிவு M+ செறிவு இதில் காண்டுட்டோம். இதில் இருந்து X- அக்வஸ்ன்ற செறிவை கண்டுபிடிக்கலாம் நீங்கள் என்ன, 3.6 × 10 × 7 மூல்ஸ் கேடசிமினை -6 இருந்து அதன் கீழே ஒரு மூலர் அதால் பிரித்தா என்ன வரும், 3.6 × 10 × 7 மூலர் ரெண்டு வரும் X- அக்வஸ்ன்ற செறிவு. அடுத்த கேள்வி, 25 பாய்சியில் நிரம்பிய MX நீர்க்கரைசல் ஒன்றில் உள்ள X- அக்வஸ் ஆனது மேலே B2 பெறப்பட்டுள்ள பரிமாணத்துக்கு சமனானதா அதிலும் குறைந்ததா கூடியதா என்பதை காரணங்கள் தந்து விளக்குக. நீர்க்கரைசல் X- அக்வஸ் KSP-ஆல் மட்டும் தீர்மானிக்கப்படும் இருக்குது. இப்போ எங்களுக்கு KSP என்ன தெரியும் தானே, KSP கிரியோவ M+ அக்வஸ் X- அக்வஸ் வந்து பெருமானம் தந்தது, முதலே தந்தது தானே, 3.6 × 10 × 7 மூல் ஸ்கேடசிமின் -6 என தந்தது. இப்போ இது நிரம்பல் கரைசல் என்றபடியால் சமநிலை அடைஞ்சிருக்கும் என்ன, MX ஆனது M+ அக்வஸ் ஆகும், X- அக்வஸ் ஆகும், சமநிலை அடைஞ்சிருக்கும். அப்போ இதன்படி ஒரே அளவு தான், இப்போ சமநிலை அடைஞ்சபடியா என்ன,
உருவான எம் பிளஸ் அக்வஸின் செறிவும் சமனாக தான் இருக்க போகுது. என்னத்துக்கு எக்ஸ் மைனஸ் அக்வஸின் செறிவு சமனாக இருக்க போகுது. இதில் இருந்து என்ன காணலாம்? நாங்கள் எக்ஸ் மைனஸ் அக்வஸின் செறிவு காணலாம். என்னென்று இப்போ இதுவும் இதுவும் சமனண்டபடியா இதையுமே எக்ஸ் மைனஸ் அக்வஸின் செறிவண்டே போடலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் அக்வஸின் செறிவின் வர்க்கம் என்னத்துக்கு சமன்? 3 6 10 7 மூட் ஸ்கேர் டெசிமீட்டர் மைனஸ் 6 சமனாக இருக்க போகுது. இப்போ இதில் இருந்து எக்ஸின் பெருமாணம் எக்ஸ் மைனஸ் அக்வஸின் செறிவின் பெருமாணத்தை காணலாம். என்ன 6 10 4 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று இருக்கும். இப்போ இதனால் B2 இருப்பதிலும் பார்க்க பெருமானம் கூட. இல்லாட்டி இன்னொரு மெதடில் சொல்லலாம். என்னென்று எக்ஸ் மைனஸின் செறிவு வந்து கேஎஸ்வியால் மட்டும்தான் தீர்மானிக்கப்படும் என்று சொல்லியிருக்குது. அதை விட என்ன, இங்கே வந்து பொது அயன் விளைவு இல்லை. அதோட கரைசல் நிரம்பல் கரைசல் என்று இதில் சொல்லியிருக்கு. எக்ஸ் எம்எக்ஸ் வந்து நீர் கரைசல் ஒன்றானது நிரம்பல் கரைசல் என்று சொல்லியிருக்குது. அடுத்தது வந்து இது மூன்று கூட்டையும் வச்சுக்கொண்டே நாங்கள் என்ன சொல்லலாம், B2 இருக்கிறதுல பார்க்க பெருமானம் இந்த பெருமானம் வந்து கூடன்னு சொல்லலாம். ஒன்று நாங்கள் இந்த பெருமானத்தை கண்டு இதை இந்த கேள்விக்கு விட சொல்லலாம், இல்லாட்டி இங்கே தந்த கூட்டை வச்சுக்கொண்டே இந்த விடை எழுதலாம். அதாவது 4 ஸ்ட்ரக்சரில் ஏற்பாடு C5H12O என மூலக்கூட்டு சூத்திரத்தை கொண்ட ABCD ஆகிய அட்கப்போர்கள் ஒன்றுக்கொன்று கட்டமைப்பு சமூதியங்கள் ஆகும். ABC ஆகியவை ஒளியியல் சமூதிய சேர்வையை காட்டும். ஏபிசி ஆகியவற்றில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை வரைக, அதாவது ஒழுங்குகளையும் வரையட்டுமா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சூத்திரத்துக்கு வரையக்கூடிய ஒளியியல் சமூதிய தேர்வை காட்டுற மூன்றே மூன்று கட்டமைப்பு தான் வரையலாம். அது இந்த மூன்றுமாக இருக்கும். அதே ஆகவே அதில் நீங்கள் இந்த கோட்டுக்குள்ளே வரையலாம், அதை பெட்டிக்குள்ளே வரைஞ்சு கொள்ளலாம். அடுத்தது BCD ஆகியவை அமில K2Cr2O7 தாக்கம் புரியும் போது முறையே XYZ என்பன உருவாகின்றன. XYZ ஆகிய விளைபொருட்களை NaBH4 தாக்கம் புரிய செய்வதன் மூலம் அவற்றை முறையே BCD ஆக மீண்டும் பெற முடியும். அப்படி மீண்டும் NaBH4 போட்டு முதல் K2Cr2O7 போட்டு ஒட்சியேற்றி விட்டு பிறகு திருப்பி NaBH4 போட்டு தாழ்த்த திருப்பி அதே சேர வரணும்ன்றா எங்களுக்கு அது வழி எக்ககுறுகளாக இருக்கும். இந்த சூத்திரத்தை வச்சுக்கொண்டு வரையக்கூடிய வழி எக்ககுறுகள் வந்து அதை எண்ணிக்கை மூன்று தான், அது BCD ஆக இருக்கும். மேலே நாங்கள் ஏற்கனவே ABC என்ற கட்டமைப்பு வரைஞ்சிருக்கோம். ஆகவே மேலே BC என்ற கட்டமைப்பு வழி எக்ககுறுகளாக இருக்கணும். வழி எக்ககுறுகள் தகுந்த வேறு எதுவும் இருந்தால் அது A ஆக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வழி எக்ககுறுகள் இல்லை, முதல் எக்ககுறுகளாக இருக்கிறது. ஆகவே தான் செறிந்த H2SO4 வெப்பமாக்கிய போது ஏபி ஆகியவை முறையே EF ஆகியவற்றை தந்த அதே வேளை சீக்கமடி ஆகியவை ஜி என்னும் ஒரே விளைபொருளை தந்தன. ஜி ஆனது ஈர்வலிமய சமூகத்திய சேர்வையை காட்டுகிறது. ஈகம எஃப்கம ஜி ஆகிய மூன்று சேர்வைகளும் C5H10 என்னும் மூலக்கூட்டு சூத்திரத்தை கொண்டிருக்கும். ஈகம எஃப் ஆகியன HBRவுடன் தாக்கம் புரிந்து எச் என்னும் ஒரே விளைபொருளை உருவாக்கின. BCDEFH ஆகியவை கட்டமைப்புகளை வரைக எங்களுக்கு தரப்பட்ட சூத்திரத்தின்படி வரையக்கூடிய அக்குவலின் கட்டமைப்புகள் இவ்வளவும் தான். இதில் முதல் மூன்றும் முதல் அக்குவல்களாகவும் அடுத்த மூன்றும் வழி அக்குவல்களாகவும் அடுத்தது கடைசி புடைய அக்குவல்களாக இருக்கும். இதில் இந்த மூன்றும் ஒளியேற்றம் உதவி சேர்வையை வழிகாட்டு சேர்வைகளாகும். இதில் நாங்கள் ஏ ஏற்கனவே கண்டுபிடித்தோம், அது இந்த சேர்வையாக இருக்கும். அதே நேரம் எங்களுக்கு BCD ஆகிய சேர்வுகள் வழி எக்ககுறுகளாக இருக்கணும். ஏனென்றா எங்களுக்கு கேள்வியில் தரப்பட்ட மாதிரி தரப்பட்டதின்படி K2Cr2O7 அமில K2Cr2O7 போட்டு அதை ஒட்சியேற்றி திருப்பி வார சேர்வைகளுக்கு NaBH4 போட்டு தாழ்த்து முதலிருந்த சேர்வைகள் வருதுண்டா அது கட்டாயம் வழி எக்ககுறுகளாகத்தான் இருக்கணும். ஏனென்றா முதல் எக்ககுறுகளுக்கு போட்டு K2Cr2O7 போட்டு ஒட்சியேற்றினா காவற்சாலிக்கு அமிலம் பெறும், அதை திருப்பி NaBH4 அதில் தாழ்த்திடாது. அதே நேரம் புடையற்கோகோலம் பெறாது. ஏனெண்டா புடையற்கோகோலுக்கு K2Cr2O7 போட்டு ஒட்சியேற்ற இயலாது. ஆனால் கேள்வியில் சொல்லியிருக்குது ஒட்சியேற்றேக்க XYZ என்ற சேர்வைகள் வருதுண்டு, ஆகவே புடையற்கோகோலுக்கு வராது. ஆகவே இந்த மூன்று சேர்வைகளும் தான் வழியற்கோகோல்களாக இருக்கின்றன. ஆகவே இவை மூன்று தான் BCD ஆகியவற்றுக்கு பொருத்தமான கட்டமைப்புகளாக இருக்கும். ஆகவே நமக்கு ஏ தவிர்த்த ஏனைய முதலற்கோகோல்களும் புடையற்கோகோல்களும் பெறாது. ஆகவே மற்ற கட்டமைப்புகளை நாங்கள் நிராகரித்துக் கொள்ளலாம். அடுத்த வினாவில் உள்ளதன்படி சிறந்த H2SO4 போட்டு வெப்பப்படுத்த வர கட்டமைப்புகளை நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் வரைவோம். ஆகவே வரைந்தால் இவ்வாறு கட்டமைப்புகள் ஒவ்வொன்றுக்கும் வரும். எங்களுக்கு ஏ ஏற்கனவே தெரியும், ஏலிருந்து வார சேர்வை எங்களுக்கு ஈ என்று தரப்பட்டிருக்கிறீர்களே, ஆகவே இது ஈ ஆக இருக்கும். அடுத்தது இந்த ரெண்டு சேர்வைகளும் ஒரே மாதிரி இருக்கிறது, அதாவது ஏற்கனவே உள்ள கட்டமைப்புகளுக்கு சிறந்த H2SO4 போட்டு வெப்பப்படுத்தி நீரகற்றல் செய்யும் போது வார கட்டமைப்புகள் ஒரே மாதிரி இருக்குது. இந்த ரெண்டும் கேள்வி தரப்பட்டுள்ளதன்படி இந்த இரு கட்டமைப்புகளும் ஜி ஆக இருக்கும். ஆகவே இவை ரெண்டும் சியும் டியும் ஆக இருக்கும். இதிலிருந்து நாம் இதை எஃப் என இனம் கண்டு கொள்ளலாம். ஆகவே இது எஃப் என்றபடியால் இது பி ஆக இருக்கும்.
நமக்கு வினாவில் தந்துள்ளதன்படி பிசிடி ஆகிய மூன்றும் வலியற்க கோள்களாக இருக்க வேண்டும். அதே நேரம் ஏபிசி மூன்றும் ஒளியற் சமூதிய சேர்வையை காட்டணும். ஆகவே டி ஆனது வலியற்க கோளாக இருக்கும் அதே நேரம் ஒளியற் சமூதிய சேர்வையை காட்டாததாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த கட்டமைப்பு எங்களுக்கு டி ஆக இருக்கும். ஆகவே இது சி ஆக இருக்கும். அதே நேரம் அடுத்த கேள்வியில் தரப்பட்டுள்ளபடி இஎஃப் ஆகிய இரண்டும் ஹெச்பிஆருடன் தாக்கம் புரிந்து ஒரே சேர்வையான எச்ஐ விளைவிக்கின்றன என்று. ஆகவே இந்த இஎஃப் ஆகிய இரண்டும் ஹெச்பிஆருடன் தாக்கம் புரிந்து இந்த கட்டமைப்பு உருவாக்கும். ஆகவே இது எச் ஆக இருக்கும். ஆகவே நாங்கள் பிசிடி இஎஃப் ஹெச் ஆகிய சேர்வைகளை கண்டுபிடிச்சிட்டோம், ஜிஐ கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே அதுகளை நாங்கள் இந்த பட்டியலுக்குள்ளே போட்டுக்கொள்ளலாம். அடுத்த கேள்வி, ஜியின் ஈர்மொழிமய சமூதியங்களின் கட்டமைப்புகளை வரைக நாங்கள் இப்படி இரண்டு கட்டமைப்புகளை, அதாவது ஈர்வழிமய சமூதியங்கள கட்டமைப்பு, ஜீன்ற ஈர்வழிமய சமூதியங்கள கட்டமைப்பை வரவறைந்து கொள்ளலாம். அடுத்தகளில் பின்வரும் தாக்க திட்டங்கள் இரண்டையும் கருதுக. இந்த சேர்வைக்கு என்ஏ நோட் எச்சியல் போட்டால் அதுவும் சேவர்களுக்கும் 5 செல்சியஸில் போட்டோம்னா இந்த என்ஹெச் டூ என் டூ ப்ளஸ் இஎல் மைனஸ் ஆமாறும். அதே நேரம் கீழே இருக்கிற என்ஹெச் டூ அது பென்சின் வளையத்தில் இணையாததால் இந்த என்ஹெச் டூ வந்து ஓஹெச்சாக மாறிடும். ஆகவே இந்த கட்டமைப்புகளுக்கு கிடைக்கும். இதுக்கு பிறகு நாங்கள் ஃபீனோல் கார உலகத்தில் ஃபீனோல் போட்டோம்னா எங்களுக்கு இந்த இந்த சேர்வை வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே கே இதாக இருக்கும். அடுத்தது இந்த சிஎச் டூ சிஎல்லுக்கு நாங்கள் இதே போட்டால் அது சிஎச் ஓஹெச்சாக மாறணும், அதாவது ஓஹெச்சாக மாறணும். ஆகவே வி வந்து என்யூஓஹெச்சாக இருக்கும். பிறகு அதுக்கு டபுள்யூ வந்த கூட போட அது மேலே ஒட்சியேற்றப்பட்டு ஒரு ஆல்டிஹைட் வருகிறது. ஆகவே இந்த டபுள்யூ வந்தது எங்களுக்கு பிசிசியாக இருக்கும். ஏன்னா ஹெச் ப்ளஸ் கேமனு ஒரு போட்டோம்னா சாவர்ஸ் அலிகாமில் கூட்டம் வந்துடும். ஆகவே இதுக்கு பிசிசி போட்டால் தான் அல்டிகைட்டாக ஒட்சியேற்றப்படலாம், ஒட்சியேற்றம் செய்யலாம். அதுக்கு பிறகு ஹெச்சியன் போட்டோம்னா எங்களுக்கு இந்த கட்டமைப்பு வரும். இதில் பார்த்தீங்கன்னா தாக்கம் உண்டுன்றது ஒரு இலத்திரநாட்ட பிரதீட்டு தாக்கமாக இருக்கும். தாக்கம் டெண்டுன்றது ஒரு கரநாட்ட பிரதீட்டு தாக்கமாக இருக்கும். அதே வேளை இந்த தாக்கம் மூன்றுன்றது சிஎன் மைனஸ் ஒய்யாட்டாகிறது, இது வந்து கரநாட்ட கூட்டல் தாக்கமாக இருக்கும். அடுத்த கேள்வி, விடபிள்யூ ஆகிய சோதனை பொருட்களை கிளையிடப்பட்டுள்ள பட்டிகளில் வரைக அது நாங்கள் இத்தனை கண்டுபிடிச்சது. விண்டது என்ஏஓஹெச்சாக இருக்கும், டபுள்யூன்றது பிசிசியாக இருக்கும், விண்டது ஓஹெச் மைனஸ் என்ன போட்டாலும் சரி. அடுத்தது மூன்றாவது கேள்வி, ஏஇஏஎன் எஸ்சி எஸ்என் அல்லது இஎன பொருத்தமான பட்டியல் எழுதி 1.2.3 ஆகிய ஒவ்வொரு தாக்கத்தையும் இலத்திரநாட்ட கூட்டல், கர்நாட்ட கூட்டல், இலத்திரநாட்ட பிரதியீடு, கர்நாட்ட பிரதியீடு அல்லது நீக்கல் தாக்கம் என வகைப்படுத்துக. நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கோம், தாக்கம் ஒன்றுன்றது ஒரு இலத்திரநாட்ட பிரதியீடாக இருக்கும். அதே நேரம் தாக்கம் ரெண்டுன்றது கர்நாட்ட பிரதியீடாக இருக்கும். தாக்கம் மூன்றுன்றது கர்நாட்ட கூட்டல் தாக்கமாக இருக்கும். அடுத்த கேள்வி, சியில் முதலாவது சிஎச் ஃபைவ் சிஎச் டபுள் ஒன் சிஎச் டூவிற்கும் ஹெச்பிஆருக்கும் இடையிலான தாக்கத்தின் பிரதான விளைபொருளின் கட்டமைப்பு யாது? எங்களுக்கு தெரியும் இந்த கட்டமைப்பு வரும். அது பிஆர் நடுவில் இருக்கிற காவனில் போய் அடித்து அங்கே அணைஞ்சு கொள்ளும். ஆகவே இந்த கட்டமைப்பு வரும். அடுத்தது மேற்குறித்த தாக்கத்தின் பொறைமுறையை தருக. இந்த டபுள் ஒன்னில் இருக்கிற பைப் பிணைப்பில் திறங்கள் போய் ஹெச்சுக்கு அடிக்க அந்த பொண்டு அந்த பிணைப்பு கலந்து பிஆருக்கு போக பிஆர் மைனஸ் வரும். திருப்பி அதே மாதிரி பிஆர் மைனஸ் திருப்பி இந்த காவனுக்கு ப்ளஸ் ஏற்ற முடிய இந்த காவனுக்கு வந்து அடித்து அந்த காவனில் வந்து இணைஞ்சு கொள்ளும். ஆகவே இந்த கட்டமைப்பு உறுதியாக எங்களுக்கு வரும்.